என்ன பயில்வானே, மழை பெஞ்சி தண்ணி தேங்குற இடத்துல அப்படி தவி 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 வர மாதிரி அழகா வரீங்களே. ஐயோ, என்ன கையில கட்டு? கையே எப்படி உடஞ்சதுன்னு கேக்குறியா? கோதாவுல எதிரி இப்படி என் கைய புடிச்சு முறுக்கி என் எலும்ப ஒடிச்சான். ஒடிச்சிட்டானா? மூக்குல என்ன பருவா காயம்? எப்படி? இதுவும் எதிரிதான். அது எப்படி? அடே பயில்வான், எனக்கு மண்டல் எப்படி அடிபட்டதுன்னு நீ கேளு. நானா கேடா? ஏதா மரியாதை அண்ணா மண்டையில எப்படி எப்படியா? ஏண்டா, பத்து பைசாவுக்கு பணவனை வாங்கி தொங்க விட்டு புட்டு சூரிய சந்திர அப்படின்னு சொல்லி என்னையே சுத்த விட்டீங்கல்ல. அந்த வெங்காயம் வருது, அவன வரா ஐயா. அந்த அளவுக்கு நம்ம தானே நாள் குடிச்சு கொடுத்தோம். அந்த சொட்ட தலை இன்னுமா உயிரோடு இருக்கான், நான் ஒளிஞ்சுக்கிறேன். எதுக்கும் நீ அவன்கிட்ட அடி வாங்கிக்கான். வாழ்க்கையில அடிபட்ட தண்டை முன்னுக்கு வர முடியும், அப்பதான் ஜோசி ஜோதி ஜூனியர் ஏதாவது பேர் வாங்க முடியும். நீயே போய் வாங்க சிஷியா. வந்து நான் பார்த்த படத்திலையும் படித்த புராணத்திலையும் தெய்வம் மேல இருந்தா வந்தது, இந்த தெய்வம் கீழே இருந்தே வருது. இவர் எங்கும் இருப்ப. ஆஹா ஜோதி, நீ சொன்னது எனக்கு பலிச்சு போச்சு. நான் சொன்னதா? ஆமா, நீங்க சொன்ன தேதியில வெங்காயத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணேன், அதுல இருந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். இனிமே உங்க சொல்படிதான் நான் நடக்க போறேன். வாங்க, எங்க பங்களாவுக்கு இம்பால காத்துக்கிட்டு இருக்கு. போயா, ஆபீஸ விட்டு வர சொல்றியா? அப்புறம் என்னுடைய வியாபாரம் கட்டு போயிடாத, தொழில் என்ன ஆவறது? இந்த ஆபீஸ்ல என்ன வருமானம் வரும்? அத போல ரெட்டி பங்கு நான் தர்றேன். வாங்க, இம்பால காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, புரட்சியார் முன்னாலெல்லாம் கை கட்டி நிக்கிற பழக்கம் எனக்கு இல்லையா. நீங்க ஏன் கடவுள், நீங்க கை கட்டி நிக்கலாமா? சாமி சத்தியமா சொல்றேன். என்ன கடவுள்ன்ற? அப்புறம் சாமி சத்தியமான இவன் தடவை அடிக்கிறியா? உங்கள பாதியாச்ச நீதி என்றாலும் அடி. சாமி சத்தியமா சொல்றேன், இனிமே உங்க சொல்பிரகாரம் தான் நான் கேட்க போறேன். இனிமே காலையில குடிக்கிறது இருந்து முடிக்கிறது வரை, வெளிய போறதுல இருந்து வர்றது வரையில், எடுக்கிறது கொடுக்கிறது எல்லாம் உங்க சொல்படி, தூங்குறது திங்கிறது எல்லாம் நீங்க சொல்ற டைம் பிரகாரம். வாங்க பங்களாவுக்கு போகலாம், இப்பால காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வேலைகளை காமிச்சிருவீங்களே, ஆரம்பத்தில் இப்படிதான் தூக்கி வைப்பீங்க, அப்புறம் படாருன்னு காலை வாரி விட்டுருவீங்க. ஜோதி, நான் அப்படி இல்ல, என்ன நம்பப்பா. வாப்பா, இம்பால காத்துக்கிட்டு இருக்கு. நானும் நீயும் டிக்கில கடா, இம்பால காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க. இம்பால நீங்க எப்ப வாங்கினீங்க? காலையில தான் வாங்கினேன், நினைச்சேன் சமீபத்துல வாங்கியிருக்காத்தான். வார்த்தைக்கு ஒரு வாட்டி இம்பாலா இம்பாலா இம்பாலான்னு புலம்புவீங்க என்ன. வாங்க, இம்பாலாவில ரேடியேட்டர் ஒழுகுது. ஐயோ, நாம் கேட்கலாம் வந்தேன். பாண்டு அது என்னங்க பாண்டு பத்திரம்? பெரிய பையன் ஜேம்ஸ் பாண்டு. அது என் பெரிய பையன். உங்களை மாதிரியே இருக்காங்க. சுமாருமா, கடவுள் வந்து எல்லாருக்கும் துணையா இருக்க முடியாதுன்னா இந்த கை துப்பாக்கியை படைச்சார் நினைக்கிறேன். இங்க யாரும் பேசக்கூடாது, பேசுறீங்க என்னங்க பிள்ளைங்க இப்படி? இவன் மோதா புள்ள வராம்பார அடுத்தடி அம்மாவா இப்படி? அப்பா பாருப்பா, இப்ப நீ கூட குளிக்க மாட்டேன். அதான் என் பொண்ணு பப்பி பையன் இப்பி. இப்பியா? கேள்விப்பட்டிருக்கேன். நீ கேள்விப்பட்டது ஜிப்பி குரங்கு. அது எவ்வளவு தேவை இல்லைங்கது பிள்ளை, இப்ப குரங்கு இருக்கு. அப்பா இப்பி, அப்பா நானும் கிழமையுமா அடம் பிடிக்காதரா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் குளிச்சிடறாங்கண்ணே. முடியாது, இன்னைக்கு குளிச்சுட்டா நாளைக்கு அழுக்கு சொல்றா. அதனால எல்லாம் ஒன்னா சேர்க்க ஒரே அடியா குளிச்சிடுறேன். பிள்ளைய பத்தி வச்சிருக்க, ஒன்னு ஒன்னா தூக்கி கிணத்துல போடுறம்பா. அத வராம்பா, என் பேரை கெடுக்க பண்டார பயன். தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்று.
நீரில்லா நெத்திப்பா, நெய்யில்லா உண்டிப்பா. நீ இந்த வீட்டுல இருக்கிறவே பால் பாருங்கப்பா. அப்பப்பா புரியா, இது அஞ்சாவது மகன், பேர் தேவாள். எப்பவும் ஒரே பக்தி தான். ஆமாப்பா, அவனை சின்ன வயசுல நானும் இவ்வளவு மசாந்து சீர்காழிக்கு தூக்கிட்டு போய் ஞான சம்பந்தருக்கு பால் தரல படித்தரேன், அங்க வச்சு பால் தந்தா அவனுக்கு. மறைச்சுதான் மறைச்சுதான். அப்பனே பிரசாதம் வாங்கிக்கொள். எனக்கு கொஞ்சம் முன்னா பசிக்கிறே தேவாளம். என்னென்ன பழங்கள் வேணும்? எல்லா ரகத்திலையும் ஒவ்வொரு டசன். இது என்னது? ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் 10 வருஷமா ஒன்னா படிச்சிருக்கான். 12 வருஷம் அங்கதான் பிரிஞ்சிட்டான். அவன் தங்கிட்டான், நான் தாண்டிட்டேன். இது உன் வண்டியா? ஆமா. இப்பாலா? இந்த வாழ்வெல்லாம் உனக்கு எப்படி வண்டிச்சுக்கண்ணா? எல்லாம் இவராலவா? இவர் நான் கள்ள நோட்டு அடிக்கிறவரா? இவர் யார் தெரியுமா? ஜோதி, ஜோதி கஜினி. இவர் என்னுடைய வியாபார தேதி குறிச்சு கொடுத்தாலும் கொடுத்தாரு. வெங்காய வண்டி இம்பாலா வண்டியா மாறி. ஏண்டா அப்படின்னா ஒரு நாளைக்கு இவர் ஏன் ஓட்டுக்கு? என்னங்க? டைம் இல்ல. அட எனக்கு அவளு ஒரு நாளைக்கு என்னங்க? டைம் இல்ல. அட என் பெரிய பொண்ணு ஒருத்தி இருக்கு, அவளுக்கு ஆவது. உனக்கு பொண்ணு இருக்குதா? டைம் இருக்கு. அவசியம் உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர்றேன். ஹரிகிருஷ்ணா சொன்னபடி பழக்கம் எல்லாம் பாத்திரம் பண்ணிட்டு உடனடியா வந்து சேரு. டிரைவர் வண்டி எடு. பெரிய பொண்ணு அதுக்கு என்னாச்சு? பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம நிக்குது. அறிவில்ல உனக்கு வேணுங்களா? அதுக்கா இல்லப்பா, பொண்ணு ஏன் நிக்க வச்சிருக்க? உட்காந்து வைக்கிறதான? அது மூலையிலேயே தான் உட்காந்துருக்கு. கல்யாணம் நிக்குது. ஐயோ, பெரிய ஜோசியம் வந்திருக்கேன். அந்த பொண்ணை கொண்டு வந்து முதல்ல எங்கிட்ட காட்டினன்னா போதுமா? எல்லாம் நடக்கும். நீங்க பாக்காத போறத பாருங்க. பாத்து பெரியவங்க வாயிலேந்து ரெண்டு நல்லதா வந்து உழுந்துச்சுன்னா அந்த கழுதைக்கும் கல்யாணம் நடக்கும். கழுதிய கும்பிடுங்க. கழுதிய கும்பிடுங்க. பொண்ண சாவித்திரி ரூப் தேரா மஸ்தானா பியார் மேரா தீவானா. ரூப் தேரா மஸ்தானா பியார் மேரா தீவானா. பூல் கோயி ஹம்சே நா ஹோ ஜாயே. ரூப் தேரா மஸ்தானா பியார் மேரா தீவானா. பூல் கோயி ஹம்சே நா ஹோ ஜாயே. நஷீலீ மஸ்த் சமா ஹை ஆஜ் நஷே மே சாரா ஜஹான் ஹை. ஆயே ஷராபி மௌசம் பஹகாயே. ரூப் தேரா மஸ்தானா பியார் மேரா தீவானா. பூல் கோயி ஹம்சே நா ஹோ ஜாயே. அதுக்குள்ள டிரெஸ் மாத்திட்டு வந்துட்டியா? ஆமா, நீ புடவை கட்டிட்டு வந்தா தான் எனக்கு பிடிக்குங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? கண்ணாடி வேற போட்டிருக்கியா? என்ன கிட்ட பாக்கணும் பாருங்க, வந்துடுறாங்க.
உங்க அப்படிதான் பயப்படுறியா? கவலைப்படாத, அவன் ஜாதகமே கையில் இருக்குது. என்ன விளையாடுற? என்ன விளையாடுற? இந்த வயசுல விளையாடுறேன்னா வயசு போயிடும். அவன் எழுத்து தலை எழுத்து கைய முடியா? நான் கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். என்னையா பாப்பா பேசுற? நான் வந்து கைரேகை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏயா டாக்டர் தொடல அவரும் தொட்டாரு. ஆமா கைய சார் சொல்லியா? அவரும் தொட்டாரு. அவங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய் பணம் பீசா கொடுத்துருக்கேன். கொடுத்தேன். நான் இனாமா கைரேகை பார்த்துருக்கேன். தப்பா என்ன உங்க பெருந்தன்மை? மடைய மடைய தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக் ஏனாமா இவளுக்கு மட்டும் பார்த்தா போதாது. என் புள்ள குட்டிங்களை எல்லாம் கூப்பிடுறேன், எல்லாத்தையும் ஏனாமா பாத்துருங்களேன். சரி சரி அப்பா பாண்டு சேர்ந்து பாண்டு இப்பி பப்பி எல்லாரும் வீட்டுக்குள்ள என்ன ஒற்றை அடிக்கிறாங்களா இல்ல வெள்ள அடிக்கிறாங்களா இல்ல வெளியே துரத்தி அடிச்சுட்டாங்க? எல்லாரும் சோசியத்தால வந்த வெள்ளதான் தேடி வச்சு கொடுத்து இல்ல அதை நம்பி வீட்டு மேல கடன் வாங்கி பிசினஸ்ல போட்டுட்டு இப்ப ரோட்டு மேல நிக்கிறேன். வண்டி டிரைவர் வண்டி எடுக்க வேணாம். அதுக்கு ஆளே வந்திருக்காங்க. இந்தாப்பா எடுத்துட்டு போ பாரு. ட்ரெயின்ல ஜன்னல் வழியா குதிச்சே பழக்கம். இவன் கெட்ட கேட்டுக்கு இப்பாலா பாரு. சத்தம் போடாத நாலு பேர் காதல் விழுந்துற போது விவரமா வண்டிக்குள்ள சொல்றேன். இவன் காலேஜ் மேட் கஜினி. இதான் என் தங்கச்சி புருஷன் கண்ணு. ஹலோ. ஆனா முந்தி இம்பாலா இப்பதான் டாக்ஸி. நாங்க கைய குறுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள நீ குழந்தைய பார்த்து வந்துரு. வண்டியா என்ன போட மாட்டோம், சுடியா போகணும். நீ சுடியா வரமாட்டே? இல்லையா கோடம்பாக்க ரோடு சரியில்லையா வண்டி வீணா கூடாது அப்படி சொன்னாதே சாமி. ஒரு பெரிய மனுஷன் வந்து படம் எடுக்கிறாரு, அவருக்கு கொண்டு போட இந்த படம் முடிஞ்ச உடனே கைகடிக்கும் கைகடிக்கணும் சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்ன பாம்பு விட்டா குடிக்க முடியும்? இது நல்ல பாம்பு பாருங்க சார். ஒரு பத்திரியும் வந்து குத்துல பால் ஊத்துறா, இந்த பாம்பு குடிக்கவே போகுது. ஒரு நாள் அவ ஊத்துல இது உட்கே போகுது. கட்டு காலண்டே போகுது. கட்டு காலிட்ட பத்தினி காலண்டே பாக்குறா. சரி கைமே ஊத்துறா பால், குடிக்கிறது பாம்பு, ஊதுனா மகடி, எனக்குது ஓட்டம். சீக்கிரம் வண்டி எடு, வண்டி எடு. பாம்பெல்லாம் நான் வண்டியில ஏத்த மாட்டேன்ப்பா. வீட்டு சாட்சை விட ஏத்தனா அதிகமா தானா எடு. எனக்கு கெட்ட கோவம் வருது. நான் வரலன்னா நீ பாட்டு போக வேண்டியதானே. ஏன் வம்பு பண்ற? என்ன ஆளு நீ? இந்த வண்டி இல்ல அடுத்த வண்டி போயா? பெருசா மிரட்டியா? விளையாட்டா இருக்கு. 10 லிட்டர் பால் ஊத்துன்ற போய் பச்சை. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். டிரைவர் சார் டாக்ஸி வருவா கேட்கணும். சரிங்க ஐயா, டாக்ஸி வருங்களா? நன்றி. ஜோதி ஏன் பாதிங்களே இப்படி ஆயிட்ட? ஊர் உலகத்துக்கெல்லாம் ஜோதியம் சொன்னிய, உன் கைய பாத்துக்க கூடாதா? பாத்தன என்ன இருக்கு? கொஞ்ச நாளைக்கு நேரம் தெரியலையா? ஒரே இடத்துல இருந்தா தானே மாட்டுவோம். அதனாலதான் எடுத்துக்கிட்டு லொகேஷன் அடிக்கடி மாத்திட்டே இருக்கிறேன். நீ மாத்திக்கிட்ட பாப்பா கழுத்துல தை மாசம் முடிச்சு விழுன்ன. தை முடிய 7 நாள் தானே இருக்கு. நெருங்கியாச்சு, நெருங்கியாச்சு. நெருங்கட்டும், நெருங்கட்டும். இன்னைக்கு பாப்பாவுக்கு பறிச்சேன். என்ன பண்ண போகுது? பதில போகுது. எப்படி
பக்கத்துல அண்டையில எழுத மாட்டாங்களா? அதெல்லாம் புள்ள சாமர்த்தியம். நாங்க ஒண்ணுட்டு போய் விட்டுட்டு வரலான்னு பார்த்தேன். அப்புறம் நான் வந்தா திருப்பி வரதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும், டபுள் சார்ஜ் ஆகும். நீதான் நமக்கு தெரிஞ்ச புள்ளையாச்சே, பொண்ண பந்தோபஸ்தா கொண்டு போய் விடுறியா? நான் விடுறேன். விடுறியா? ம், போமா சீக்கிரம் போ. ஏறு. பாடங்கள் சொல்லி தர முதல்ல என்ன பண்ற? பரீட்சைக்கு போய் படிமான்னாக்கா கண்ட பையன் கூட சேர்த்து கதை பேசிக்கிட்டு இருக்க நீ. அம்மா உனக்கா வேண்டி உன்னே உதைப்ப அவளையும் உடைக்கிற வந்து பரீட்சைக்கு போக இதுக்கு போற நீ கட்ட கேட்டுக்கு போற போற வேற ரெண்டு வாழைப்பழம். ஆமா அவன் சில்லற எவ்வளவு கொடுத்தான்? 10 பைசா கொடுக்கணும். அந்த பாக்கி 10 பைசா கொடுக்கவே இல்லையே. ஆமாங்க, அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. இன்னா எல்லா பயிலும் நம்மளை பார்த்து பயந்து பயந்து வாங்க.